அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுக ஒருங்கிணைப்பு பிடிகொடுக்காத ஓபிஎஸ் காத்திருக்கும் எடப்பாடி. அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஓபிஎஸ் அவர்கள் 18வது மக்களவைத் தேர்தல் முடிந்த உடனேயே, நான் அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என தடலடியாக கூறியிருந்தார். மேலும், நான் அதிமுகவில் பல பதவிகளை பெற்றுவிட்டேன், அதிமுகவிற்கு நான் செல்லாத உயரமே இல்லை, அதிமுகவின் கிளைக்கழக நிர்வாகியில் தொடங்கிய எனது பயணம் கிளைக்கழக செயலாளர், ஒன்றிய செயலாளர், பெருந்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், பொருளாளர், முதலமைச்சர் என அனைத்து பதவிகளையும் அனுபவித்து விட்டேன். இனிமேல் எனக்கு பதவி ஆசை எதுவும் இல்லை. அதிமுகவின் நலனுக்காக நான் அதிமுகவில் இணைந்தால் மட்டும் போதும், எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றோர்கள் கட்டிக்காத்த இயக்கம் என் கண் முன்னே அழிவதை என்னால் பார்க்க முடியவில்லை. அதனால் எனக்கு அதிமுகவில் எந்த விதமான பதவியும் தேவையில்லை, கட்சியில் இணைத்து கொண்டால் போதும் என அறிவித்திருந்தார். அதே சமயத்தில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன், சசிகலா போன்றோர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்க மாட்டேன் என பிடிவாதமாக இருந்து வந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டையன், சி வி சண்முகம், கே பி அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன் என்ற 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இல்லத்திற்கு சென்று எடப்பாடி பழனிசாமியிடம் சசிகலா, ஓபிஎஸ் போன்றோரை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என கூறினார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ இதற்கு எந்தவிதமான பதிலையும் கூறாமல் கூட்டணி குறித்த விவாதம் மற்றும் தேர்தல் வியூகம் போன்றவற்றை மட்டும் பேசிவிட்டு அனுப்பிவிட்டார். இவர்கள் 6 பேரும் மீண்டும் நாங்கள் வருவோம், அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று மட்டும் கூறிவிட்டு வந்துவிட்டார்கள். இதற்கு மறுநாள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த கே பி முனுசாமி, அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் சசிகலாவை சேர்க்கக்கூடாது, அவர்கள் மீண்டும் கட்சிக்குள் வந்தால் தேவையில்லாத குழப்பங்களும் சச்சரவுகளும் ஏற்படும், உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருக்கின்றோம், நீங்கள் மீண்டும் ஒருங்கிணைப்பு குறித்து யோசிக்கவே தேவையில்லை என கூறிவிட்டு சென்றிருந்தார். இதன் பின்புதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைப்பு குறித்து எவரும் பேச வேண்டாம் என கடுமையாக கூறியிருந்தார். இருப்பினும் கூட ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் இணைக்கலாம் என்ற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்துள்ள கண்டிஷன், அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ இணைத்து கொள்வோம், ஆனால் அவர் எந்த பதவியை கொடுத்தாலும் பெற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டும், அவர் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று எந்த விதமான டிமாண்டையும் வைக்கக்கூடாது என்று முதல் கோரிக்கையை வைத்திருந்தார். இதன் அடிப்படையில்தான் அதிமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளரான திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் ஓபிஎஸ்ஓடு பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது, அதிமுகவில் உங்களை இணைத்துக் கொள்கின்றோம், எந்த பதவி என்பது பற்றி பின்னர் பேசிக்கொள்ளலாம், இப்பொழுது அதிமுகவின் ஒருங்கிணைப்பை மட்டும் பார்ப்போம் என்று பேசப்பட்டதாகவும், இந்த சந்திப்பின் பொழுது ஓ பன்னீர்செல்வம் ஒரு சில கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் பின்பு ஓ பன்னீர்செல்வம் தனது தீவிர ஆதரவாளர்களான வைத்தியலிங்கம் மற்றும் மனோஜ் பாண்டியன் போன்றவர்களிடமும் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. எஸ்பி வேலுமணியும் இது பற்றி எடப்பாடி பழனிசாமியோடு ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இருதரப்பிலிருந்தும் எந்தவிதமான பதிலையும் இதுவரையிலும் யாரும் அளிக்கவில்லை. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எந்தவிதமான பதவியையும் பெறாமல் மீண்டும் அதிமுகவிற்குள் சென்றுவிட்டால் அவரது நிலைமை அவ்வளவுதான், அதற்கு பிறகு அவர்கள் கண்டுகொள்ளவே மாட்டார்கள், எந்த முக்கிய பதவியையும் தரமாட்டார்கள். ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒரு பதவியை கொடுத்துவிட்டு அவரை முக்கியத்துவம் இல்லாதவராக பார்த்து கொண்டார்கள். அனைத்து முடிவுகளையும் இணை ஒருங்கிணைப்பாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்களே எடுத்துக்கொண்டார். துணை பொதுச் செயலாளர்களாக அக்காலத்தில் நியமிக்கப்பட்டிருந்த கே பி முனுசாமி மற்றும் வைத்தியலிங்கம் போன்றவர்களை வைத்து சாதுரியமாக காய் நகர்த்தி வந்தார். ஓபிஎஸ்ஸும் வேறு வழியில்லாமல் கட்சியின் நலன் கருதி அவர்கள் கேட்ட இடத்தில் அப்படியே கையெழுத்திட்டு கொடுத்து வந்தார். தற்பொழுது எந்த பதவியும் இல்லாமல் மீண்டும் போய் அதிமுகவில் இணைந்தால் உங்களை செல்லா காசாக மாற்றிவிடுவார்கள், எனவே உங்களுக்கென்ற ஒரு பதவியை
இது என்று முன்பாகவே கூறிவிட்டு பின்பு அதிமுகவில் இணையுங்கள். நீங்கள் அப்படியே இணைவதனால் அது அவர்களுக்கு சாதகமாக முடியும். தற்பொழுது தென் தமிழகத்தில் இவர்கள் எதுவும் செய்ய முடியாது என்ற காரணத்தால் தான் உங்களை அதிமுகவில் இணைக்கின்றார்கள். உங்களது வரவு அதிமுகவிற்கு தேவை என்பது அவர்களுக்கு புரிகிறது. ஆனால் உங்களுக்கு எந்த விதமான பதவியையும் தரக்கூடாது என்பதில் அவர்கள் திட்டவட்டமாக இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் இவர்களை நம்பி மீண்டும் ஏமாற வேண்டாம். உங்களுக்கு எந்த பதவி என்பதை முன்பாகவே யோசித்து அது பற்றி முடிவெடுத்து என்ன ஏது என்று விசாரித்து கொண்டு சேருங்கள் என இவர்கள் இருவரும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கூறியதாக சொல்லப்படுகிறது. இதன் பின்புதான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஒரு சில கோரிக்கைகளை எஸ்பி வேலுமணியிடம் முன்வைத்ததாக கூறப்படுகிறது. எஸ்பி வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமியிடம் இந்த கோரிக்கைகளை கூறிவிட்டதாகவும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி இது குறித்து வாய் திறக்காமல் மௌனம் காத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் வரும் ஆகஸ்ட் 16 அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. அந்த செயற்குழு கூட்டத்திற்கு முன்பாகவே ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைத்துவிட வேண்டும் என்று எஸ்பி வேலுமணி தீவிரம் காட்டி வருகிறார். அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைப்பதற்கு இறங்கி வந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியோடு அருகில் உள்ள கேபி முனுசாமி, ஜெயக்குமார், ஆர்பி உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன் போன்றோர்கள் மீண்டும் ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் கொண்டு வர வேண்டாம் என்று தொடர்ந்து கூறி வருவதாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் ஓபிஎஸ் மீண்டும் கட்சிக்குள் வந்தால் பொருளாளர் பதவியை கேட்டால் அது திண்டுக்கல் சீனிவாசனிடம் உள்ளது. அவர் அந்த பதவியை இழக்க நேரிடும். மீண்டும் அதிமுகவின் சட்டமன்ற துணைத் தலைவர் பதவியை கேட்டால் அது ஆர்பி உதயகுமாரிடம் உள்ளது. அவரும் அந்த பதவியை இழக்க நேரிடும். இதேபோன்று துணை பொதுச் செயலாளர் பதவியை வைத்தியலிங்கத்திற்கு கேட்பார். தற்பொழுது அந்த பதவியும் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளர்களிடம் உள்ளது. எனவே மீண்டும் ஓபிஎஸ் கட்சிக்குள் வந்தால் பல பதவிகளை கோருவார்கள். இந்த பதவிகள் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமியினுடைய தீவிர ஆதரவாளர்களிடம் இருந்து வருகிறது. எனவே எதற்காக இந்த பதவிகளை இழக்க வேண்டும் என்பதில் அவர்கள் குறியாக உள்ளார்கள். அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ்ஐ சேர்க்கலாமா வேண்டாமா என்ற இரண்டாம் கட்ட மனநிலையில்தான் இதுவரையிலும் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. அவர் இதுவரையிலும் தீர்க்கமான முடிவு எடுக்கவில்லை. ஓபிஎஸ்ஐ சேர்க்கலாம் என்று அவர் நினைத்தாலும் அவரோடு அருகில் இருப்பவர்கள் சேர்க்க வேண்டாம் என்று கூறி வருகிறார்கள். அதே சமயத்தில் அதிமுகவில் உள்ள மற்றொரு தரப்பினர் ஓபிஎஸ் சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்து வருகிறார்கள். இந்த முயற்சி செயற்குழு கூட்டத்திற்குள் நடைபெற்று முடியவில்லை என்றால் செயற்குழு கூட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. ஒருங்கிணைப்பு குறித்த பேச்சு செயற்குழு கூட்டத்தில் ஏற்படும். அப்பொழுது அது பிரச்சனையாக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எனவே அதற்குள்ளாக ஓபிஎஸ்ஐ சேருங்கள் என பல நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள். நன்றி.